ஹலோ வியூவர்ஸ். ஸோ நம்மளோட ஃபஸ்ட் லெக்சர் என்ன பார்த்தோம் அப்படின்னா, டிரான்ஸ்ஃபார்மர் எப்படி ஒர்க் ஆகுது, டிரான்ஸ்ஃபார்மரில் செகண்டரியில் எப்படி வோல்டேஜ் இன்டியூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்துருப்போம். ஸோ அப்போது அதை ஷார்ட்டாக சொல்லப்போனால், ஒரு டிரான்ஸ்ஃபார்மருக்கு ஏசி சப்ளை கனெக்ட் பண்ணுறீங்க ப்ரைமரி சைடில். அப்போ எங்கே சப்ளை கனெக்ட் பண்ணுறீங்களோ அதான் ப்ரைமரி, எங்கே லோடை கனெக்ட் பண்ணுறீங்களோ அதான் செகண்டரின்னு சொல்லியிருப்போம். இது டிரான்ஸ்ஃபார்மரோட கோர், இது ஒரு மேக்னெட்டிக் மெட்டீரியலில் செஞ்சுருப்பாங்க. ஸோ இது வந்து வைண்டிங், ப்ரைமரி வைண்டிங், செகண்டரி வைண்டிங். இப்போ ப்ரைமரிக்கு நம்ம வந்து ஏசி வோல்டேஜ் அப்ளை பண்ணுறோம். அப்போ ஏசி சப்ளை அப்ளை பண்ணும்போது இதில் போகிற கரண்ட் என்னது, ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டு. பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிளில் கரண்ட் ஃபேஸ்லேருந்து நியூட்ரலுக்கு போகும் அப்படின்னு சொல்லியிருப்போம். அப்போ கோர் வந்து எப்படி மேக்னடைஸ் ஆகும், மேலே நார்த் போல் கீழே சவுத் போலாக மேக்னடைஸ் ஆகும். அப்போ ஃப்ளக்ஸ் வந்து இந்த டைரெக்ஷனில் கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆகும். இந்த ஃப்ளக்ஸோட மேக்னிடியூடும் மாறும், டைரக்ஷனும் மாறும். அதனால தான் அதுக்கு பேர் ஆல்டர்னேட்டிங் ஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிளில் கீழே நார்த்து போலாக மேக்னடைஸ் ஆகும், மேலே வந்து சவுத்து போலாக மேக்னடைஸ் ஆகும். அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் சுற்றும், ஐ மீன் ரொட்டேட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஓகேங்களா, சரி. அப்போ டைரக்ஷனும் மாறுது, மேக்னிடியூடும் மாறுது இல்லையா. அந்த இன்னொரு ஸ்லைடு போட்டு காட்டியிருப்பது பார்த்துக்குங்க. ஸோ ஃபஸ்ட் லெக்சர் பார்க்காதவங்க இந்த ஃபஸ்ட் லெக்சரை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக புரியும். இந்த லெக்சரில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்ஃபார்மருக்கு டிசி சப்ளை அப்ளை பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ கவனிங்க, அப்போ இந்த ஃப்ளக்ஸ் வந்து மாறுது இல்லையா, பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள், நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிள். அப்போ இந்த ஃப்ளக்ஸு இந்த வைண்டிங்கை கட் பண்ணுறங்காட்டி இந்த இடத்துல ஒரு வோல்டேஜ் இன்டியூஸ் ஆகும். இந்த வோல்டேஜ் என்ன, E2 அப்படின்னு சொல்லுவோம். அதாவது மியூச்சுவலி இன்டியூஸ்டு வோல்டேஜ். அது லாஸ்ட் கிளாஸில் எழுதியிருந்தோம், N2 இன்ட்டு D5/dt அப்படிங்கிறது தான் E2-ஓட வேல்யூ. சரி, அதுபோக இதே ஃப்ளக்ஸு ப்ரைமரி வைண்டிங்கை கட் பண்ணுறங்காட்டி இங்கே ஒரு வோல்டேஜ் டெவலப் ஆகுன்னு சொல்லியிருந்தோம். ஸோ இந்த வோல்டேஜ் என்ன எழுதலாம் அப்படின்னா, E1. அதாவது இது செல்ஃப் இன்டியூஸ்டு வோல்டேஜ், இது மியூச்சுவலி இன்டியூஸ்டு வோல்டேஜ். செல்ஃப் இன்டியூஸ்டு வோல்டேஜ் அப்படிங்கிறது என்னென்னா, த காயில் கட் இட்ஸ் ஓன் ஃப்ளக்ஸ் அண்ட் இட் ப்ரொடியூஸ் த EMF இஸ் கால்டு செல்ஃப் இன்டியூஸ்டு EMF. ஒரு காயில் அது உருவாக்கின ஃப்ளக்ஸையே கட் பண்ணி ஒரு வோல்டேஜ் வந்ததுன்னா அது செல்ஃப் இன்டியூஸ்டு EMF. ஒரு காயில் பக்கத்து காயில் ப்ரொடியூஸ் பண்ணுற ஃப்ளக்ஸை கட் பண்ணி வோல்டேஜ் உருவாக்குச்சுன்னா அது வந்து மியூச்சுவல் இன்டியூஸ்டு EMF அப்படிங்கிறத நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்துருந்தோம். சரி, இப்போ கவனிங்க, இந்த E1 எழுதும்போது எப்படி எழுதியிருப்பேன், E1 ஈக்குவல் டு மைனஸ் N1 இன்ட்டு D5/dt இப்படின்னு எழுதியிருந்தோம். எதுக்காக இந்த மைனஸ் போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே டெவலப் ஆகிற வோல்டேஜ் E1 அப்படிங்கிற வோல்டேஜ் எதை அப்போஸ் பண்ணும், நம்ம சப்ளை வோல்டேஜ் இருக்கு இல்லையா, இந்த Vங்கிற சப்ளை வோல்டேஜை அப்போஸ் பண்ணும். அப்படி அப்போஸ் பண்ணுறங்காட்டி தான் இந்த கரண்ட் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ரெகுலேட் ஆகுது, இந்த கரண்ட்டு கண்ட்ரோல் ஆகுது அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். சரிங்களா, இப்போ பொதுவாக I அப்படிங்கிறது எப்படி எழுதுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரைமரியில் போகிற கரண்ட் I ஈக்குவல் டு V-E1/R அப்படின்னு எழுதலாம். இங்கே வந்து இம்பிடன்ஸ் அப்படிங்கிறது ஒன்று வரும், அதாவது இசட் அப்படின்னு போடுவாங்க. நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் என்ன வச்சுக்கிறேன்னா, பேர் R ப்ரைமரி அப்படின்னா இதுதானே ப்ரைமரி வைண்டிங், 1 turn, 2nd turn, 3rd turn, 4th. இந்த ப்ரைமரி வைண்டிங்கோட ரெசிஸ்டன்ஸ். இது பொதுவாக ஒரு காயில் அப்படின்னு சொல்லுவாங்க. வைண்டிங், ஒரு வைண்டிங் அப்படின்னு எடுத்துட்டிங்கனாவே இந்த மாதிரி இருக்கணும். எங்களை இந்த மாதிரி ஒரு காப்பர் காயில் ஒரு வைண்டிங் எடுத்துட்டிங்கன்னா, ஃபார் அ ப்யூர் வைண்டிங் அதோட ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 0 ohm இருக்கும். ஒரு ப்யூர் காயில் எடுத்துட்டிங்கன்னா அதோட ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்குன்னா 0 ohm இருக்குங்க. இது வந்து ஐடியல் கேஸில். பட் ப்ராக்டிக்கலாக பார்த்திங்கன்னா ஒரு 1 ohm இல்லை ஒரு 2 ohm, இட் டிபெண்ட்ஸ் அப் ஆன் தி நம்பர் ஆஃப் டேர்ன்ஸ் அண்ட் மெட்டீரியல், அதை பொறுத்து இங்கே மாறும். ஸோ நம்மளோடது ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு 2 kVA டிரான்ஸ்ஃபார்மர்னு வச்சுக்கோங்க. அப்போ ப்ரைமரி வைண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா R ப்ரைமரி ஈக்குவல் டு ஒரு 2 ohm வச்சுக்கோங்க. சரிங்களா, சரி. இப்போ நான் அதுக்கு ஏசி சப்ளை கொடுக்குறேன், கொடுத்தோடனே இதில் ஒரு ஃப்ளக்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த ஃப்ளக்ஸ் இந்த வைண்டிங்கை கட் பண்ணி ஒரு செல்ஃப் இன்டியூஸ்டு வோல்டேஜ் உருவாகுது. அந்த வோல்டேஜ் வந்து ஒரு 229 volt இன்டியூஸ் ஆகுதுன்னு வச்சுக்கேன். நான் எவ்வளோ வோல்டேஜ் அப்ளை பண்ணுறேன், 230 volt அப்ளை பண்ணுறேன். 230 volt அப்ளை பண்ணுறோம், இங்கே டெவலப் ஆகிற வோல்டேஜ் என்ன, 229 volt. அப்போ எவ்வளோ இந்த 229 volt வந்து இந்த சப்ளை வோல்டேஜ் அப்போஸ் பண்ணும், அதுதான் இந்த மைனஸ் சொல்லுது. அப்போது இதில் போகிற கரண்ட் என்ன, ப்ரைமரியில் போகிற கரண்ட் I ஈக்குவல் டு 230 minus 229 divided by R ப்ரைமரி எவ்வளோங்க, 2 ohm வச்சுருக்கிறோம்.
டூ. அப்போ எவ்வளோ வரும்? 230 - 229, 1/2 நம்மளுக்கு வந்து 0.5 ஆம்பியர் வருங்க. இதுதான் வந்து நோலோடு கரண்ட் அப்படின்னு சொல்லலாம். நோலோடில் கரண்ட்டை எடுக்கக்கூடாது ஐடியல் டிரான்ஸ்ஃபார்மர்னா, பட் ப்ராக்டிக்கலாக பார்த்தோம்னா எவ்வளோ கொஞ்சோண்டு கரண்ட் எடுக்கும், அந்த ஐங்கிறத விட 0.5 ஆம்பியர் வந்து கரண்ட் எடுக்குது அப்படின்னு சொல்லிடுறோம். சரி, இப்போ என்ன பண்ணுறேன்னா ஏசி அப்ளை பண்ணால் 0.5 ஆம்பியர் கரண்ட் எடுக்குது. இப்போ டிசி நான் அப்ளை பண்ண போகிறேன். இப்போ இதே டிரான்ஸ்ஃபார்மர் இதே டிரான்ஸ்ஃபார்மருக்கு ப்ரைமரி வைண்டிங் இதுக்கு ஏசிக்கு பதிலாக என்ன போடுறேன்னா டிசி அப்ளை பண்ணுறேங்க. இங்கே வந்து செகண்டரி வைண்டிங் போட்டுக்கலாம். இப்போ 230 வோல்ட் டிசி அப்ளை பண்ணுறோம். அப்போ இங்கே என்ன கரண்ட்டு போகும் அப்படின்னு பார்க்கலாம். சரி, கரண்ட்டு போகிறக்கு முன்னாடி இங்கே கவனிங்க, ஃபஸ்ட்டு டிசி அப்ளை பண்ணுறோம். அந்த டிசி அப்ளை பண்ணும்போது இது வந்து டிசி வோல்டேஜுங்களா? அப்போ டிசி வோல்டேஜை உள்ளே கொடுக்கும்போது அது ப்ரொடியூஸ் பண்ணுற கரண்ட் என்ன? டிசி கரண்ட்டை தான் அது ப்ரொடியூஸ் பண்ணும். அப்போது டிசி கரண்ட் எப்படி இருக்கும்? டைமை பொறுத்து மாறுமா? மாறாது. இதுதான் டிசி கரண்ட்டோட பேட்டர்ன். ஐ அப்படிங்கிற கரண்ட்டு போகுது. ஃபார் எக்ஸாம்பிள், இதுதான் கான்ஸ்டன்ட் கரண்ட். அப்போ ஐ அப்படிங்கிற கரண்ட்டு போகும்போது இந்த சைடு கோரோட இந்த சைடு பார்த்தீங்கன்னா கரண்ட் இப்படி உள்ளே போயிட்டு இப்படி ரிட்டர்ன் ஆகிடுங்க. ஓகேங்களா? ப்ளஸில் உள்ளே போயிட்டு மைனஸில் உள்ளே போ. ஏன்னா 230 வோல்ட் அப்படி இருக்கும்போது இது ஹை பொட்டன்ஷியல், இது வந்து லோ பொட்டன்ஷியல். இது ஆல்வேஸ் ஹை பொட்டன்ஷியல், இது ஆல்வேஸ் லோ பொட்டன்ஷியல். அப்போ கரண்ட் இஸ் ஆல்வேஸ் ஃப்ளோயிங் ஃப்ரம் ஹை பொட்டன்ஷியல் டு லோ பொட்டன்ஷியல். இது நெகட்டிவ் பிளேட்டு, இது பாசிட்டிவ் பிளேட்டு. அப்போ இங்கேருந்து இப்போமே எப்போவுமே கரண்ட் இப்படி தான் போகும். ஆனால் ஏசியில் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள் அப்போ இப்படி போச்சு, நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிள் அப்போ கரண்ட் டைரக்ஷன் மாறிச்சு. அதனால தான் அதுக்கு பேர் ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டு. இது வந்து யூனிடைரக்ஷனல் கரண்ட்டு. ஏன் அதை யூனிடைரக்ஷனல் கரண்ட்டுன்னு சொல்கிறாங்க? கரண்ட் டைரக்ஷன் இஸ் ஆல்வேஸ் கான்ஸ்டன்ட் ஃப்ரம் பாசிட்டிவ் டு நெகட்டிவ் அப்படின்னுங்காட்டி இதுக்கு பேர் யூனிடைரக்ஷனல் கரண்ட்டு. அப்போது மேலே பர்மனெண்ட்டாக நார்த் ஆக்ட் ஆகும், கீழே பர்மனெண்ட்டாக சவுத் ஆக்ட் ஆகும். அப்போ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் நார்த் டு சவுத். அப்போது இந்த பை அப்படிங்கிற ஃப்ளக்ஸோட டைரக்ஷன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கான்ஸ்டன்ட், ஒரே டைரக்ஷனில் தான் போகும், மேலேருந்து கீழே இப்படி தான் போயிட்டுருக்கும். இதோட மேக்னிடியூடு பாருங்கள். ஏசியில் பார்க்கும்போது ஃப்ளக்ஸ் என்னாச்சு? ஃபஸ்ட்டு ஒரு லைன் இருந்தது, ரெண்டு லைன் இருந்தது, மூணு லைன் இருந்துச்சு. ஏன்னா கரண்ட் அங்கே மாறுச்சு இல்லையா? அப்போது இங்கே வந்து கரண்ட் இப்படி மாறிச்சு. அப்போ இந்த இடத்துல ஃப்ளக்ஸே இருக்காது. 1 லைன், 2 லைன், 3 லைன், மறுபடியும் 2 லைன், 1 லைன் அப்படின்னு நம்ம அந்த டயக்ராம் போட்டு காட்டியிருந்தோம். பட்டு இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம டிசி கரண்ட் அப்ளை பண்ணுறங்காட்டி இங்கே ஒரு 10 லைன் ஃப்ளக்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா ஆல்வேஸ் அந்த 10 லைன் மட்டும்தான் இருக்கும். ஏன்னா இங்கே கரண்ட் எப்படி இருக்குது? கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. அப்போது கரண்ட்டு கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ஃப்ளக்ஸ் என்னாகும்? அதுவும் கான்ஸ்டண்ட் ஆயிரும். அப்போது டைரக்ஷனும் மாறாது, மேக்னிடியூடும் மாறாது. இந்த கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன்னா மேக்னிடியூட். இப்போ மேக்னிடியூடும் மாறாது, டைரக்ஷனும் மாறாது. அப்போ அதனால தான் அதுக்கு பேர் ஸ்டெடி ஸ்டேட் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த கரண்ட்டு ப்ரொடியூஸ் பண்ணுற ஃப்ளக்ஸ் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டைமை பொறுத்து இது வந்து கான்ஸ்டன்ட், இதுவும் பார்த்திங்கன்னா கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும், மாறாது. அதனால அதுக்கு பேர் ஸ்டெடி ஸ்டேட் மேக்னெட்டிக் ஃபீல்டு, ஆர் டிசி கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுற மேக்னெட்டிக் ஃபீல்டு. டிசி கரண்ட்டுங்கிறது ஸ்டெடி ஸ்டேட் கரண்ட். ஸ்டெடி ஸ்டேட் கரண்ட் ஆல்வேஸ் ப்ரொடியூசஸ் தி ஸ்டெடி ஸ்டேட் மேக்னெட்டிக் ஃபீல்டு. அதுதான் இந்த பை. இப்போது செல்ஃப் இன்டியூஸ்டு வோல்டேஜ், சாரி மியூச்சுவல் இன்டியூஸ்டு வோல்டேஜ்க்கு என்ன ஃபார்முலாங்க? E2 = N2 × d∅ dt. E2 = N2 × d∅ dt எழுதலாம். ஸோ d∅ dt அப்படிங்கிறது என்ன? சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸு. இங்கே சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ் இருக்கா? ஃப்ளக்ஸு மாறுதா? கரண்ட் மாறினா தான் ஃப்ளக்ஸு மாறும். இங்கே கரண்ட்டு கான்ஸ்டன்ட்டு, ஸோ பையும் கான்ஸ்டன்ட்டு. இப்போ பை கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்போது ஒரு கான்ஸ்டண்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஜீரோ தான் கிடைக்கும். அப்போ N2 × 0 = 0 volts. அப்போது செகண்டரி சைடில் வோல்டேஜ் வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கக்ராஸாக வோல்டேஜ் இன்டியூஸ் ஆகாது. அதே மாதிரி இங்கே ஒரு வோல்டேஜ் இன்டியூஸ் ஆகுன்னு சொல்லுன்னா அது E1-ஆ, செல்ஃப் இன்டியூஸ்டு வோல்டேஜா? அதோட வேல்யூ என்னென்னு சொல்லுங்கள். E1 = என்ன ஃபார்முலா? மைனஸ் N1 × d∅ dt. இங்கே d∅ dt என்ன?
ஜீரோ தான். அப்போ என்ன வரும், மைனஸ் என் ஒன் இன்ட்டு ஜீரோ என்ன வரும், ஜீரோ வோல்ட்ஸ். அப்போது இந்த இடத்துல செல்ஃப் இன்டியூஸ்டு வோல்டேஜே இருக்காது, ஆப்சண்ட் ஆயிரும் அப்படின்றாங்க. ஓகேங்க. அப்போது உள்ள போதிலையா கரண்ட்டு ஐங்கிற கரண்ட்டு, அந்த கரண்ட்டை எது மட்டும்தான் அப்போஸ் பண்ணும், அந்த கரண்ட்டை எது அப்போஸ் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ரைமரி வைண்டிங்கோட ரெசிஸ்டன்ஸ் மட்டும்தான் அப்போஸ் பண்ணுமே தவிர செல்ஃப் இன்டியூஸ்டு எம்எஃப் அங்கே அப்போஸ் பண்ணாது. அப்போ எவ்வளோ கரண்ட் போகுதுன்னு பாருங்கள், ஐஈக்குவல் டு இந்த ஃபார்முலா போட்டோம் இல்லைங்களா, ஐஈக்குவல் டு வி மைனஸ் இ ஒன் பை ஆர் ப்ரைமரின்னு போட்டோம். அப்போ ஐஈக்குவல் டு வி மைனஸ் இ ஒன் பை ஆர் ப்ரைமரின்னு போட்டிங்கன்னா வி எவ்வளோ வோல்டேஜ் போடுறீங்க, 230 வோல்ட் டிசி கொடுக்குறீங்க. E1 அப்படிங்கிறது என்ன, ஜீரோ, ஏன்னா டிசியில் செல்ஃப் இன்டியூஸ்டு வோல்டேஜே இருக்காது, அதே மாதிரி மியூச்சுவல் இன்டியூஸ்டு வோல்டேஜும் இருக்காது. ஆர் ப்ரைமரி எவ்வளோ, 2 ஓம். அப்போ 230 - 0 என்ன வரும், 230 - 0 230 / 2 போட்டிங்கன்னா எவ்வளோ ஆம்பியர் வருதுங்க, 115 ஆம்பியர் வருதுங்க. இது என்ன சொல்லியிருந்தேன், இது வந்து 2 KVA ட்ரான்ஸ்ஃபார்மர். 2 KVA ட்ரான்ஸ்ஃபார்மர்னா அதோட ரேட்டட் கரண்ட் வந்து பார்த்தா 8.7 ஆம்பியர் இருக்கும். அப்போ 8.7 ஆம்பியர் போகிற இடத்துல இந்த இடத்துல எவ்வளோ கரண்ட் போகுதுங்க, 115 ஆம்பியர் இந்த வைண்டிங்குள்ளே போகுது அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும், இந்த வைண்டிங் தாங்குமா, இந்த வைண்டிங்கில் என்னாகும், 115 ஆம்பியர், 8.7 ஆம்ப்ஸ் போகிற இடத்துல 115 ஆம்பியர் போச்சு அப்படின்னா இந்த வைண்டிங் வந்து கண்டிப்பாக அந்த அவ்வளோ கரண்ட்டை இது வித்ஸ்டாண்ட் பண்ணாது. அப்போ கண்டிப்பாக இந்த வைண்டிங் என்னாகும், டேமேஜ் ஆயிரும் இல்லை பேர்ன் ஆயிரும். ஓகேங்களா, காயில் வந்து பேர்ன் ஆயிரும் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம் நம்ம. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டிரான்ஸ்ஃபார்மருக்கு டிசி அப்ளை பண்ணக்கூடாது. டிரான்ஸ்ஃபார்மருக்கு டிசி அப்ளை பண்ணிங்கன்னா டிசி வோல்டேஜ் ப்ரொடியூசஸ் டிசி கரண்ட், ஸ்டெடி ஸ்டேட் கரண்ட். ஸ்டெடி ஸ்டேட் கரண்ட் இட் மேக்னடைஸ் யுவர் கோர். இந்த ஸ்டெடி ஸ்டேட் கரண்ட்டுங்கிறது இந்த கோர் எப்படி மேக்னடைஸ் பண்ணும், மேலே பர்மனெண்ட்டாக நார்த்தாக இருக்கும், கீழே பர்மனெண்ட்டாக சவுத்தாக இருக்கும். அப்போ அது ப்ரொடியூஸ் பண்ணுற மேக்னெட்டிக் ஃபீல்டும் பார்த்திங்கன்னா கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும், கான்ஸ்டன்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு. அப்போது மியூச்சுவல் இன்டியூஸ்டு வோல்டேஜ் வருமா அப்படின்னா மியூச்சுவல் இன்டியூஸ்டு வோல்டேஜுக்கு ஃபார்முலா N2 × d∅ / dt. அப்போ d∅ / dt இங்கே ஜீரோ, அப்போ மியூச்சுவல் இன்டியூஸ்டு வோல்டேஜ் இருக்காது, செல்ஃப் இன்டியூஸ்டு வோல்டேஜ் இருக்காது. இங்கே செல்ஃப் இன்டியூஸ்டு வோல்டேஜ் இருந்தால் மட்டும்தான் இந்த வோல்டேஜ் நம்ம கொடுக்குற சப்ளை வோல்டேஜை அப்போஸ் பண்ணி இந்த கரண்ட்டை வந்து ரெகுலேட் பண்ணும், கண்ட்ரோல் பண்ணும். அப்போ இங்கே கரண்ட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தேவையான செல்ஃப் இன்டியூஸ்டு வோல்டேஜ் இந்த வைண்டிங்கில் இல்லை. ஏன் இல்லை, d∅ / dt ஜீரோ. அப்போ e1 ஜீரோனா அப்போ இந்த உள்ளே போகிற கரண்ட்டை எது மட்டும்தான் அப்போஸ் பண்ணும், இந்த ப்ரைமரி வைண்டிங்கோட ரெசிஸ்டன்ஸ் மட்டும்தான் அப்போஸ் பண்ணும். அப்போ எவ்வளோ கரண்ட் போகும்னா v - e1 / r ப்ரைமரி. விங்கிறது 230, இன்டியூஸ்டு வோல்டேஜ் இல்லை டிசியில், டிவைடட் பை 2. அப்போ ஈக்குவல் டு 115 ஆம்பியர். அப்போ லார்ஜ் கரண்ட் வந்து உங்களுக்கு என்ன ஆகுது, உள்ளே போகுது. பெண்லா அப்போ 13-14 டைம் வந்து ஜாஸ்தியான கரண்ட் உள்ளே போகும்போது உங்களோட காப்பர் வைண்டிங் அதில் வித்ஸ்டாண்ட் பண்ணாது. ஸோ காப்பர் வைண்டிங் என்னாகும், பேர்ன் ஆயிரும் ஆர் டேமேஜ் ஆயிரும் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். அதனால தான் டிரான்ஸ்ஃபார்மருக்கு டிசி அப்ளை பண்ணக்கூடாது. ரெண்டாவது, போல் வந்து சேச்சுரேட் ஆயிடுது, நார்த் போல் சவுத் போல்னு உங்களுக்கு என்ன, ஃபிக்ஸ்டு போல் தான் இங்கே வந்து இன்டியூஸ் ஆகும். அப்படி இருந்தால் டிரான்ஸ்ஃபார்மர் ஆக்ஷனே நடக்காது, மியூச்சுவல் இன்டியூஸ்டு எம்எஃப்ஏ செகண்டரியில் வோல்டேஜே ப்ரொடியூஸ் ஆகாது. இதுக்காகத்தான் டிரான்ஸ்ஃபார்மருக்கு டிசி அப்ளை பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோ நம்ம இதில் போஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் செகண்டரி சைடில் வந்து நம்ம லோட் பண்ணுவோம். செகண்டரி சைடில் லோட் பண்ணும்போது எதுக்காக ப்ரைமரியில் வந்து கரண்ட் இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறது தான் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ தேங்க்யூ.